வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஆப்ஷன் கேல்குலேட்டர், ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆப்ஷன் கேல்குலேட்டரில் காலையில் நமக்கு கிடச்சிருந்த ஒரு ஒரு ஜோன், என்ட்ரி ஜோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவரை நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யுவர் ஸ்டாக் ஆப்ஷன் கேல்குலேட்டர் பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ அந்த ஃபால் கிடச்சப்போ நம்ம வந்து கேல்குலேட்டரில் செக் பண்ணோம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ கேல்குலேட்டரில் செக் பண்ணோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பியில் வந்து பார்த்திங்கன்னா 55 அண்ட் அபோவ் இருந்தது, ஓகே? அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் இருந்தது. ஸோ க்ரீன் கலர் லைன் அதிகமாக இருந்தது. அண்ட் பியில் ஐபி வேல்யூ வந்து நல்லாவே இருந்துச்சு, ஓகே? ஸோ இதோட டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மார்னிங் ஒரு 9:45 இந்த மாதிரியான ஒரு 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 ஜோன் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட்டு கேண்டில்ஸ்லாம் வந்து நல்லாவே ஃபாலோ இருந்துச்சு, ஓகே? ஸோ இந்த கேல்குலேட்டரில் நம்ம இந்த மாதிரியான மூமெண்ட்டை நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் கேல்குலேட்டரை யூஸ் பண்ணணும், ஓகே? ஸோ ஒரு ரெண்டு என்ட்ரி வந்து, ஆக்சுவலாக இது வந்து டெமோ அக்கௌண்ட்டில் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அப்பப்போ நான் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி ட்ரேட் எடுத்து நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இது வந்து டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணது தான். ஸோ நாட் அ ரியல் மணி. ஸோ நீங்கள் வந்து இந்த கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தென் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசஸ்ட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ரியல் மணி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் கேல்குலேட்டரில் எப்படி நம்ம வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு டவுன் மூமெண்ட் வந்துச்சோம்னா எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம URSTOK அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். இங்கே இருக்கிற ஆப்ஷன் கேல்குலேட்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேஜ் வந்துடும், ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் இதில் கிளிக் டு டவுன்லோட் ஆப்ஷன் செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்எஸ்சி ஆப்ஷன் செயின் பேஜுக்கு வந்துடும். ஒன்ஸ் என்எஸ்சி ஆப்ஷன் செயின் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த என்எஸ்சி ஆப்ஷன் செயினில் இண்டெக்ஸ், ஓகே, நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்படின்ற இண்டெக்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் இந்த செலக்ட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் சிம்பிள் இருக்கும். இப்போ நான் வந்து நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஸோ ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டவுன்லோட் அப்படின்ற பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் டவுன்லோடை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ கரண்ட் ஸ்ட்ரைக்கை மட்டும் நான் நோட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? 48,100. இப்போ சூஸ் ஃபைலில் போயிட்டு ஃபைலை செலக்ட் பண்ணுறோம், ரைட்? ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணிவிட்டு கேல்குலேட் அப்படின்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும், ஓகேங்களா? ஸ்கோர் போர்டில், மெயினாக ஸ்கோர் போர்டு, ஓகேங்களா? ஸ்கோர் போர்டில் வந்து ரிசல்ட் வந்துடும். அண்ட் இந்த ஸ்டாட்டிக் எஸ்ஆர்கிராஃப், டைனமிக் எஸ்ஆர்கிராஃப் அப்படின்றது வந்துடும். அண்ட் இந்த ஐவி அப்படின்னு வந்துடும், ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அந்த ஆப்ஷன் செயின்லேருந்து நம்ம வந்து கிராஃபிக்கல் மோடாக கன்வெர்ட் பண்ணி இதில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த கிராஃபிக்கல் மோடாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் பிஇ வேல்யூலாம் என்ன இருக்குது, இந்த ஸ்டாட்டிக் எஸ்ஆர்கிராஃப், டைனமிக் எஸ்ஆர்கிராஃப் எப்படி இருக்குது, அண்ட் அந்த ஐவி எப்படி இருக்குது, ஓகே? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியில் 55 அண்ட் அபோவ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் எஸ்ஆர்கிராஃப், டைனமிக் எஸ்ஆர்கிராஃபும் சப்போர்ட்டில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சப்போர்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் கம்மி. அண்டு பிஇ வந்து பார்த்தீங்கன்னா சிஇயை விட அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நிறைஞ்ச ஒரு மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து வெயிட் பண்ணணும், ஓகே? ஸோ நமக்கான சான்ஸ் கிடைக்கும் போது தான் நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுக்கணும். அண்ட் இந்த பியில் வந்து பார்த்தீங்கன்னா 55 அண்ட் அபோவ் இருக்கணும். அண்ட் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் எஸ்ஆர்கிராஃபில் ஸோ சப்போர்ட்டுக்கு பதிலாக ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டவுன் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான நம்ம ஆப்ஷன் கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி நம்ம அடுத்து மார்க்கெட்டில் என்னென்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் இதுக்குண்டான லிங்க்ஸை வந்து யூடியூப் லிங்க்ஸை வந்து நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அப் ட்ரெண்ட் வந்து எப்படி பார்க்கணும், டவுன் ட்ரெண்ட் எப்படி பார்க்கணும், சைட்வேஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரெண்ட்லேயும் வந்து என்ன மாதிரி இந்த ஸ்கோர் போர்டு எப்படி பார்க்கணும், இந்த ஸ்டாட்டிக் எஸ்ஆர்கிராஃப், டைனமிக் எஸ்ஆர்கிராஃப்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க்கெட் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுற ஒரு மெத்தட். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். ஸோ சிம்பிள் தான். அண்ட் இந்த கேல்குலேட்டரை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண நமக்கு ஸோ நிறைய ட்ரேடிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களோட ட்ரேடிங் ஸ்கில் வந்து ரொம்ப லோயராக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ண நீங்கள் உங்களோட ட்ரேடிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்டு இந்த கால்குலேட்டரை பற்றி லைவ் வெபினார் வந்து நாங்கள் எவ்ரி வீக் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வெபினாரை ஜாயின் பண்ணுங்கள்.
ஜாயின் பண்ணிட்டு. ஸோ உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் இந்த ஆப்ஷன் கேல்குலேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, மார்க்கெட் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது, பெர்ஃபெக்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லுவோம். நீங்கள் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டெமோகோனில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த வாரமும் நாங்கள் வந்து வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.